ஹாய், இது உங்கள் விகே சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உசேன் போல்ட் அவரோட ஹிஸ்ட்ரியும் அவரோட சாதனையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லை, ஷார்ட்டாக பார்க்க போகிறோம், ரொம்ப பெருசாலாம் பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, இந்த உசேன் போல்ட்ன்ற வந்து 21 ஆகஸ்ட் 1986 வந்து இவர் பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு சாதாரண ஏழை மக்கள் அப்படின்றவங்கள அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து இவர் வளர்ந்தவர் தான். அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிக்கடை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தவர். அவர் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது அவரோட சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவர் வந்து ஓட்டப்பந்தயத்தில் இவர் அதிக ஆர்வம் செலுத்தினா இவர் வந்து நல்ல நிலைமைக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடி சார்ன்றப்பாங்களே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகமாக வந்து ஸ்குட்பால் விளாடுவாராம், அதிகமாக கிரிக்கெட்டும் விளாடுவாராம், அதில் வந்து அதுக்கு அதிக ஆர்வம் வந்து செலுத்திட்டு வந்திருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து அதிக ஆர்வம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டில் வந்து கிரிக்கெட் நிறையா பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் ஆகணும்னு ஒரு ஆசையாக. அவங்க நாட்டோட கிரிக்கெட் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் பவுலர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி நானும் ஒரு ஸ்பீட் பவுலராக ஆகணும் அந்த மோட்டிவேஷன் வந்து அவங்க உள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. அவங்க பிடி சார் அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து வேகம்தான் அதிகமாக இருக்குது, அதனால் இவர் வந்து ஓட்டப்பணத்தில் வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நாள் உசேன் போல்ட் வந்து அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு வந்து மறந்து விட்டுட்டு வந்தார். அதனால் அவங்க பீட் சார் என்ன பண்ணாருன்னா, அவங்க சாப்பாடு நான் தரேன், நீ வந்து உனக்கும் இன்னொரு பையனுக்கும் நான் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறேன், அதில் வந்து நீ வந்து சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவரும் என்ன பண்ணியிருக்காரு, ஓடியிருக்காரு, போய் அந்த பையனோட இவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அதனால் அவங்க சாப்பாடு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால் இவர் வந்து நிறையா வந்து சாதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து 8 கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காரு, தங்கப்பதக்கம் இருக்குல்ல அது வந்து இது வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் தெரியாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடில் ஓடுற அளவுக்கு யாராலையுமே அதால் முடியாக முடியாது. அதனால் ஒருத்தர் மட்டும்தான் அதில் வந்து ஒரு டைம் மட்டும் இவர் வந்து தோத்துருக்காரு. அதில் நீ தோத்ததுனால அவர் இன்னும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற அந்த வெறியோடு வந்து விளையாட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டரில் வந்து 10 நிமிஷம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவர் கடக்கணும். அது வந்து 9.56 செகண்டில் வந்து இவர் கடந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு 200 மீட்டர் ஓட பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா 19.30 அப்படின்ற இதில் வந்து கடந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, 4x100 மீட்டர் ஓட பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 32.10 பாயிண்ட் வந்து இவர் வந்து கடந்திருக்காரு. இதுதான் இவரோட உலக சாதனையோட முதல் அடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு ஓடுகாலத்தில் வந்து ஓடினாரே இவரை வந்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவரை பார்த்து அந்த ரன்னிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லை, அடுத்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2008 வந்து இந்த போட்டி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரன்னிங் ரேஸில் ஓடுவார்ல அவர் வந்து அசப்பா பவீன் அப்படின்றவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினாடி எத்தனை வினாடின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து முறியடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9.74 அப்படின்ற பாயிண்டில் வந்து இவர் வந்து போயிருக்காரு. அவர் வந்து உசேன் போல்ட் வந்து முறியடிச்சிருக்காரு. அவர் வந்து எவ்வளோ வந்து முறியடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்க 9.72 நிமிஷத்தில் வந்து இவர் வந்து உசேன் போல்ட் வந்து கடந்து சாதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதே ஆண்டில் பார்த்தீங்கன்னா பீக்கிங் அப்படின்றது அந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து இவர் வந்து ஓடியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 9.69 நிமிஷத்தில் வந்து இவர் ஓடியிருக்காரு. அது ரொம்ப பெரிய ஒரு சாதனை. அது மட்டும் இல்லை, 2009 பார்த்தீங்கன்னா இவர் வந்து உலக சாம்பியன்ஷிப் போட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து இவர் வந்து 9.58 செகண்டில் வந்து இவர் வந்து உலக சாதனையை படிச்சிருக்காரு. இவரால் இந்த வேகத்து அளவுக்கு யாராலையுமே ஓட முடியாத அளவுக்கு இவர் வந்து சாதனை படிச்சிருக்காரு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் 100 மீட்டர் மட்டும் ஓட மாட்டார், 200 மீட்டர் மட்டும் ஓடுவார். அதுக்கடுத்ததில் 4x100 அப்படின்ற ஒரு மீட்டர்லையும் ஓடுவார். இவர் பார்த்தீங்கன்னா இந்த 200 மீட்டர் ஓட பந்தயத்தில் வந்து மைக்கேல் ஃபாரடேஸ் அப்படின்றவருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 19.32 செகண்ட் வந்து இவர் வந்து கடந்திருக்காரு. இவர் வந்து எத்தனை வருஷமோ பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக இதை வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துருந்தார். அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து தான் உசேன் போல்ட் வந்து இதை வந்து முறியடிச்சிருக்காரு. அது எவ்வளோ வினாடிகள்ன்னு பார்த்தீங்கன்னா 19.30 செகண்டாக வந்து இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இது அதுவும் ஒரு உலக சாதனை இல்லையா, அவரோட இவர் வந்து இவ்வளோ வினாடி வந்து 2 செகண்ட் வினாடி வந்து இவர் அதிகமாக வந்துருக்காங்க இல்லையா. இவங்க வந்து நிறைய விஷயத்தில் வந்து கணக்கெடுப்பாங்க. இப்போ ஒரு சிறுத்தை வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100 மீட்டர் அளவு வரைக்கும் வேகம் வந்து கொண்டு வர முடியும். ஒரு வான்கோழி இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வரையும் கணக்கெடுப்பாங்க இல்லையா. அதேமாரி உசேன் போல்ட் வந்து 1 நிமிஷத்துக்கு 44 செகண்ட் வந்து வேகமாக ஓடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2009 வந்து இந்த பெர்லிங் அப்படின்ற ஒரு
ஒலிம்பிக் போட்டியில் வந்து இவர் கலந்துருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா 19.19 செகண்ட் ஸ்பீடு வரைக்கும் கொண்டு வந்திருக்கார். ரொம்ப ஒரு உலக சாதனை அளவுக்கு வந்து இவருக்கு தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஓடுகாலத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய ஒரு ஓட்டர் பீடத்தில் வந்து ஒரு மின்னல் வேக ஆள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் உசேன் போல்டு தான். அவருக்கு வந்து இவர் பட்டப்பேர் பார்த்தீங்கன்னா மின்னல் வீரர் அப்படின்றதா இவருக்கு வந்து ஒரு பட்டப்பேராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வந்து 10 மீட்டர் தூரம் வந்து 0.81 மீட்டர் செகண்டில் வந்து ஒரு கடப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு அதுவும் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. இது மட்டும் இல்லை, இவரோட திறமைகள் தன்னம்பிக்கையெல்லாம் ரொம்ப வளர்த்துருக்காரு. இந்த இந்த ஸ்டேஜுக்கு போகணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாருன்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் எந்த அளவுக்கு வந்து முயற்சி செஞ்சுருப்பார், இந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பார், அவரோட ஓட்டத்தை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாருன்னு பாருங்கள். அவரால் விடாமுயற்சியால் மட்டும்தான் இந்த அந்த அளவுக்கு வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்காரு ஆளாக்கி இருக்கும் அதிகம்.